கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா நோய் தொற்று மனித இனத்தையே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. பயம் ஒரு புறம், பசி ஒரு புறம் என தினமும் பதட்டத்தோடு நாட்கள் நகர்கின்றன. கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அடுத்தடுத்து விதிக்கப்படும் ஊரடங்குகளும் கட்டுப்பாடுகளும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது. வேலை இழப்பு, தொழில் நிறுவனங்கள் மூடுதல் என அடுத்தடுத்து பிரச்சனைகள் எழுந்த வண்ணம்தான் உள்ளன. அப்படி வேலை இழப்பை சந்தித்து கொரோனா நேரத்தில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்தான் 56 வயதான செல்லத்துறை. பசி காரணமாக மதுரை திருமங்கலம் அருகே மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட செல்லத்துறையிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தோம். மதுரையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் குடும்பத்தோடு மதுரையில் இருந்தோம். வாங்குகிற சம்பளம் வயிற்றுக்கும் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தலை. அதனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் வந்துட்டோம். நான் மட்டும் மதுரைக்கு போய் வந்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் மதுரையில் இருந்ததால் ரேஷன் கார்டில் மதுரை முகவரி தான் இருந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அட்ரஸுக்கு கார்டை மாற்ற 2-3 முறை முயற்சியும் செஞ்சேன். இன்றைக்கும் நாளைக்குன்னு அல்லாட வச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மதுரை அட்ரஸ்லேயே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். கொரோனா பரவ ஆரம்பித்த நேரம் எங்களோட நிறுவனத்திலிருந்து நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு வேலையும் போயிருச்சு. வேலையை விட்டு அனுப்பும்போது 1 ரூபாய் கூட கையில் கொடுக்கல. இந்த நேரத்தில் வேறு எங்கேயுமே வேலை தேடவும் முடியலை. என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் கையில் இருந்த காசை வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் வந்து சேர்ந்துட்டேன். ஊருக்கு வந்து 4 மாதம் ஆகுது. என்னோடய வீட்டுக்கார அம்மா பேர் வேலம்மா, 48 வயசு ஆகுது. செங்கல் சூழலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளுக்கும் வேலை போயிருச்சு. வீட்டில் இருந்த காசை வச்சு அரை வயிறும் கால் வயிறுமாக கஞ்சியை குடிச்சிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வீட்டில் அரிசி கூட இல்லை. எனக்கு 8 வயசில் ஒரு மகளும் இருக்குது. அப்பா பசிக்குதுப்பா, இன்னைக்கு கூழு கூட கிடைக்காதான்னு கேட்கும்போது தாங்க முடியலை. குரல் தளர்ந்து அமைதியாகிறார் செல்லத்துறை. வீட்டில் சுத்தமாக அரிசி இல்லைங்கிற நிலைமை வந்ததுமே எங்கள் ஏரியாவில் இருக்க ரேஷன் கடைக்கு போனேன். அந்த கார்டுக்கு மதுரையில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. குடும்ப அட்டை எந்த ஊரில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கலாம்னு டிவியில் சொன்னாங்களேன்னு கேட்டேன். அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. பெரியவங்க பசி தாங்கலாம், 8 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், அப்பா பசிக்குது சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்கும்போது செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. பிள்ளைக்காக ஏதாவது பண்ணுங்கிற வைராக்கியத்தோடு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரைக்கு சைக்கிளில் கிளம்பினேன். போக வர 160 கிலோமீட்டர். ஆரம்பத்தில் கொஞ்சம் மலைப்பாக தான் இருந்துச்சு. 15ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்பினேன். நேரம் அதிகரிக்க வெயில் தாங்க முடியல. பசி வேற. திருமங்கலம் வரும்போது மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. வியத்து கொட்டி மயங்கி விழுந்துட்டேன். போலீஸ்காரங்க தான் தூக்கி தண்ணியும் கொடுத்தாங்க. சைக்கிளில் வந்ததுக்காக திட்டினாங்க. குடும்ப சூழ்நிலையை சொன்னதுமே இறக்கப்பட்டு பேசினாங்க. ஒரு வக்கீல் ஐயா திருமங்கலத்தில் இருந்து மதுரை வர அவரோட கார்லேயே என்னை கூட்டிகிட்டு வந்தார். சைக்கிளை காரில் ஏற்றிக்கிட்டேன். மதுரை ரேஷன் கடைக்கு போய் அட்டையை கொடுத்ததுமே அரிசியை தவிர வேறு எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரசு கொடுத்த 1000 ரூபாய் பணமும் போன மாதம் வரை தான். இந்த மாதத்துக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பொருள் எதுவுமே வாங்க முடியலையேன்னு கஷ்டமாக இருந்துச்சு. செல்லத்துறையால் பேசவும் முடியவில்லை. ஆசுவாசப்படுத்தி கொண்டு, என் மகளுக்கு இந்த மாதம் பிறந்த நாள், அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாய் கிடைச்சா அதில் அதுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டு செலவையும் பார்த்துக்கலான்னு நினச்சேன். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. குரல் உடைந்து அமைதியாகிறார் செல்லத்துறை. ரொம்ப தூரத்தில் இருந்து பாரேன், ஏதாவது பொருள் இருந்தால் கொடுங்க ஐயான்னு கெஞ்சினேன். கடைசியாக 10 கிலோ அரிசி மட்டும் கொடுத்தாங்க. ஒரு நாள் மதுரையிலேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் சைக்கிளை ஊருக்கு கிளம்பிட்டேன். உண்மையை சொல்லணும்னா மனசில் இருக்கு தெம்பு உடம்புல இல்லை. வயசாகி போச்சு. இவ்வளவு தூரம் சைக்கிளை மிதித்தது காலெல்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்தை பார்த்தா போதும்னு மனசுக்குள்ளே பயமும் வந்துருச்சு. ராத்திரி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நிற்கக்கூட தெம்பு இல்லை. காலில் ஆணி இருக்கிற மாதிரி வலிக்குது. ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை என் மவக்கிட்ட சொல்லலை. என்னை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு. இன்றைக்கி என் மவ 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றது நினைக்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 1 மாதம் இதே மாதிரி வீட்டில் இருந்தால் எங்களை கொரோனா கொள்ளுதோ இல்லையோ, பசி கண்டிப்பாக கொண்டுடும். அரசாங்கம்தான் ஏதாவது செய்யணும். செய்கிறத எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். செய்யுங்கிறத நம்பிக்கையில் தான் இன்னும் நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கண்கலங்க சொல்கிறார் செல்லத்துறை.
இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.